மார்ச் 27 காலையில் சிசிடிவி ஃபுட்டேஜ் ப்ளே பண்ணு. தம்பி என்னப்பா பண்ண, மூஞ்சே தெரியல. ஹார்ட் டிஸ்க் கரெக்டாக ஆச்சுன்னு நினைக்கிறேன் சார். இவன் மூஞ்சி தெரிலனாலும் அன்றைக்கி நடந்த சம்பவம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார். அது எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிற? அடிக்கடி அவனை இங்கே பார்த்துருக்கேன் சார். சார் இவர் ஒய்ஃபை கூட்டிகிட்டு இங்கே தான் ரெகுலராக செக்கப்புக்கு வருவார். ரொம்ப மாதிரி நடந்துக்கிட்டார் சார். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவன் அட்ரஸ் இருக்கா? ரெஜிஸ்டரில் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார். தம்பி சார், இன்னைக்குள்ள எடுத்துருவியா ராஜா? எடுத்துலாம் சார். ஃபுட்டேஜ் கிடச்சது எனக்கு அனுப்பி விடுங்க. ஓகே சார். என்னங்க சார்? லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி அருண்குமார் கேஸ் ரிப்போர்ட் அனுப்ப சொல்லுங்க. ஓகே சார். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணிருந்தா சார்? ஸ்டேஷனில் கலால் கேஸில் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். எவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன், ரிப்போர்ட் வரல சார். சார், அருண்குமார்ன்றது என் தம்பி தான் சார். உங்கள் பேர்? இளங்கோ சார். என்ன பண்ணுறீங்க? டேக்ரோஸ் கம்பெனியில் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் சார். வீட்டில் இருக்கீங்க? நைட் டியூட்டி சார். அஸ்வின் ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக உங்கள் தம்பியை விசாரிக்கணும். எங்கே அவன்? எங்கே சார்? கொஞ்சம் வெளியில் போய் பேசலாமா? வாங்க. சார், தப்பு நினச்சிக்காதீங்க சார். என் தம்பின்னா என் ஒய்ஃப்க்கு பிடிக்காது. அதான் பாத்திரம் உடையிற சத்தத்தை கேட்டாலே தெரியுது. சரி, எதுக்கு உன் தம்பி அஸ்வின் ஹாஸ்பிட்டல் கண்ணாடி உடைச்சான்? லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டான். காயத்ரினா அவனுக்கு உசுறு சார். அந்த பொண்ணு கர்ப்பமாச்சு. எங்களுக்கும் குழந்தை இல்லை. எங்கள் குடும்பத்துக்கு வரப்போகிற முதல் வாரிசுன்னு அந்த பொண்ணை தாங்கு தாங்கு தாங்கினா சார். அவன் எவ்வளோ பல கஷ்டத்துலேயும் அவன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் சார் செக்கப் போனான். நான் கூட இவ்வளோ சொன்னேன், ஏண்டா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போடான்னு. அவன் கேட்கல சார். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நல்லா பார்ப்பாங்கன்னா. டெலிவரி சமயத்தில் அவனுக்கு அவசர வேலை வந்ததால். என்னங்க பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ. என்ன பாப்பா, அம்மாவை நீ ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்பா போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன், பத்திரமா இருக்கணும். ம் வரட்டுமா, போயிட்டு வரேன். என்னங்க இங்கே வாங்க, தலை பிரசவம் தானே? அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு போனால் என்னவா? இங்க விட்டுட்டு போனா நாம எப்படி பார்க்க முடியும்? இருக்கிற சிரமத்துல இந்த சிரமம் வேற. ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுற? நீங்க பண்ற காரியத்துக்கு சத்தம் போடாம என்ன பண்ண சொல்றீங்க? டெலிவரி சமயத்துல அவங்க இல்ல சார், கேரளா ஃபிளட்ல மாட்டிக்கிட்டான். ஆனா அவன் வரும்போது அண்ணி, அண்ணா, என்ன எல்லாரும் சைலண்டாகவே இருக்கீங்க? காயத்ரி, எங்க நான் காயத்ரி? டெலிவரி கிரிட்டிக்கல் ஆனதால அம்மாவும் குழந்தையும் இறந்துச்சு சார்.
ஹாஸ்பிட்டலில் தான் சார் பாடியை வச்சுருந்தோம். அவனுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம், அவனை காண்டாக்ட் பண்ண முடியல. அதனால் நாங்களே கம்பியம்பேட்டை சுடுகாட்டு கொண்டு போய் இறுதிச் சடங்கை முடிச்சிட்டோம். சடங்கெல்லாம் எப்படி பண்ணீங்க? அம்மாவை எரிச்சிட்டோம், அதே சுடுகாட்டில் குழந்தைய புதைச்சிட்டோம். இப்போ அருண் எங்கே இருக்கான்? கடைசி அவனை பார்த்து 3 மாதம் ஆகுது சார். இது வரைக்கும் அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான்னு தெரியாது சார். ஏன் சார் இந்த நிலைமையில் அவனை வெளியிட்டீங்க? ஆ, நீங்கள் பாட்டு அவனை வெளியிட்டீங்க. உன் தம்பி என்ன பண்ண தெரியுமா? அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட ஒய்ஃபோட வயிற்றறுத்து குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டான் சார். அவன் அந்தளவுக்குலாம் போயிருக்க மாட்டான் சார், அவன் அப்பாவி சார். பாவிக்கும் அப்பாவிக்கும் சின்ன வித்தியாசம் தான். உன் தம்பி அப்பாவியாக இருக்கும்னு தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். உன் தம்பியை பற்றி எந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். சரிங்க சார். டவுட் இல்லை சார், கன்ஃபார்ம் டைம் தான். அப்புறம் ரங்கா வினிஷம் விட்டுறலாமா? என்னண்ணா ரொம்ப குழப்பமாக இருக்குது சார். 3 பேர் சைட்லேருந்து பார்த்தாலும் 3 பேர் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒருத்தன் இன்னொருத்தைய கை காட்டுறான், அவகிட்ட போனால் அவள் வேற ஒருத்தனை கை காட்டுறா, நாமளும் அதை கேட்டு ஒவ்வொரு இடமா ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ணா இங்கே எல்லாமே ஒரு பசில் மாதிரி. எப்படி பிறப்பும் இறப்பும் தெளிவாக இருந்து நடுவில் வாழ்க்கை குழப்பமாக இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு கேஸோட தொடக்கமும் முடிவும் தெளிவாக இருக்கும். நடுவில் நாம தான் குழப்பத்தில் ஓடிட்டு இருப்போம். ஆனால் ஒருத்தருக்கும் தடையும் தெளிவாக இல்லையே சார். எல்லா தடையும் தெளிவாக இருக்காதுண்ணே, குழப்பம். ஆனால் எவ்வளோக்குள்ளே குழப்புதோ அவ்வளோக்குள்ளே தெளிவு நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் சார். இப்போ நீங்கள் தான் சார் குழப்புறீங்க. அப்போ நம்ம அவனை நெருங்கிட்டோம். அப்படி எங்கே தான் சார் இருப்பான்? அவன் எங்கே இருப்பான்றதை விட என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பான்றதை நம்ம இப்போ யோசிக்கணும். ஐயோ, அவன் கையில் இந்த பச்சை குழந்தை வேறு இருக்கே சார்.